தெரியாது தெரியாது உலகாக்கள் அப்படி செய்வாங்க இல்லையா. எனக்கு ஒரு முறை ஒருவன் தேமானத்தை தூப்பினான் புரியல. ஆனால் ரசிஸ்மே ஒன்றுமே கதைக்கல. ஒரு இன்டர்வியூக்கு போனேன், ஒரு காரியத்தை கேட்டேன், என் பொறுமையை குறிச்சு நான் இதை உதாரணத்துக்கு சொன்னேன், ரவி தேவனை நோக்கி வேலை செய்யற
இருக்கிறார், இயேசு எனக்கு இதை செய்தார்னு சொல்ல வேண்டும். படிக்கிற இடத்துல கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அவர்தான் தெய்வம் என்று அறிக்கை பண்ண வேண்டும். வீட்டில் சாட்சியா வாழ வேணும், நடக்க வேணும், ஜபிக்க வேணும், பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஜபிக்க வேணும், குடும்ப ஜபம் செய்ய வேணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னால சாட்சியா இருக்கணும். உங்களை பார்த்தா நீங்க அறிக்கை பண்ற காரியங்கள், செய்கிற காரியங்களை மற்றவர்கள் பார்த்தா உங்களோட இருக்கிற இயேசு மெய்யான தெய்வம் என்று உங்களுடைய நடக்கையை பார்த்து, என்னுடைய நடக்கையை பார்த்து மற்றவர்கள் தேவரிடத்துல வர வேண்டாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்லது, ஆனால் அறிக்கை பண்ண வேணும். நான் அறிக்கை பண்ண வேணும். சும்மா தெரிஞ்சாக்கள் பழக கொண்டு கூட நான் காலமாக ஃபோன் அடிச்சு நடக்கு என்ன செய்யறீங்க அப்படி என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எத்தனை மணி மட்டும் இல்லை, மூன்று மணி மட்டும் தங்களுக்கு அறிவிலாமன்னு சொல்லிச்சுன்னா, நான் சேர்ச்சுக்கு வாங்கிட்டு கேட்கல, சேர்ச்சுக்கு வாங்கிட்டு கேட்கறத மறமுகமாக கேட்டேன். எப்படி ஓ மூன்று மணி மட்டும் உங்களுக்கு சொன்னால் அப்போ உங்களுக்கு சில வேலையில் கஷ்டமாக இருக்கும். நான் சும்மா அடித்தேன்னா மூன்று மணிக்கு எங்களுக்கு சேர்ச்சி இருக்கு, சும்மா சொல்கிறதுக்கு எடுத்தேன். நான் என்ன தெரியல சொல்றேன், நான் என்னத்தை சொல்றேன், இப்ப இவ்வளவு கடைக்கு சொல்றேன், நான் என்னத்தை உங்களுக்கு சொல்றேன். சேர்ச்சி இருக்குது, சேர்ச்சிக்கு வாங்கன்றத மறக்காம சொல்றேன், வெளிப்படையா தான் சொல்றேன், நோகாம நைசா சொல்றேன். அறிக்கை பண்ண வேணும், அறிக்கை பண்ண வேணும், அறிக்கை பண்ணிக்கிட்டு நீங்க அறிக்கை பண்ணதான் விசாசம் ஓடி போவா. அறிக்கை பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க தேர் கூடி இருக்குது சரியா, ஒன்றுமே செய்யாதீங்க, என்ன நடக்கும், ஒழுங்கா என்ன சூப்பரா இருக்கும், கொஞ்சம் கலைச்சு பாருங்க என்ன நடக்கும், தேடி தேடி உங்களை வந்து குத்துரும். சேர்ச்சுக்கு போன சொல்லணும், உங்களோட சேர்ந்துட்டேன் வாங்க, ஏசு இருக்க ஏசு குணமாக உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு செய்ததை சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுக்கு ஏசு செய்ததை சொல்லுங்க. சொல்லிட்டு கேட்காத விடாதே அப்படி என்று விட்டு இருந்தா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு இருப்போம். ஐசோல பள்ளிக்கூடத்தில் உங்களை கண்டுட்டு இயேசுவை பற்றி ஒரு நாளைக்கு சொல்லிட்டு நான் விட்டுருந்தா அன்னைக்கு ரெண்டு பேரும் ஞானம் எடுத்தது எழுந்திருப்பீங்களா? நான் அன்னைக்கு விட்டுருந்தா சொல்றது தப்பா நினைக்கக்கூடாது சரியா, விளங்குறதுக்காக சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாளே உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தா நீங்க இன்னைக்கு என்ன கூட்டமா இருந்திருப்பீங்க? அந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்கு விளங்க ஏதோ ஒரு கூட்டம் என்ன, அந்த கூட்டமா இருந்திருப்பீங்க, அல்லாட்ட உங்களோட உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு திரும்ப 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 அரசாங்கம் எடுத்து சொல்லாதே எனக்கு என்ன சொல்லுங்க, ஏசு சொல்ற சொல்லுங்க, அரசாங்கம் எனக்கு சொல்லிட்டு சொல்லாத, சமயத்தை பற்றி கதைக்காத, எனக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சு வந்து நான் சொன்னேன். நான் இன்னைக்கு தெரிஞ்சு கண்டு அரசாங்கம் சொல்லுதுன்றதுக்காக கர்த்தருடைய சட்டத்துக்கு செவி கொடாமல், கர்த்தருடைய சட்டத்துக்கு நான் முதலிடம் கொடுக்காம அரசாங்க இடத்துக்கு முதலிடம் கொடுத்தா நீங்க இன்னைக்கு வேறு ஒரு கூட்டமா அல்லது உங்களை உயிரோடையும் இருந்திருக்க மாட்டீங்க. நான் அரசாங்கத்தை புறம்பே தள்ளி தேவனுக்கு முதலிடம் கொடுத்த முடியாது. அழகா இருக்கிறீங்க, வெளியில சொல்லு உள்ளுக்கு, வெளியிலே தான் ஜூஸ் ஊசியாவது வெளியாக மாட்டா. அங்க எந்த மனசு சொன்னா கிரி முடியுது, கிரி முடியுது, கடைசி போதில் எடுக்கிறேன் அது பூசினாக்க கொஞ்சம் பழச்சுண்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முடியுது, அவருக்கு கஷ்டம், காசு இல்லைன்னு சொல்லாட்ட இங்கே அவர் பிழைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் போய் சொல்லுதுன்னு சொல்ல வேணும். சொல்லி கண்டதான் ஆண்டு பவுல் எழுதுவார், விசுவாசிக்கிறவன் நல்லதுதான், எனக்கு தெரியும் ஏசு இருக்கிறார், எனக்கு செய்த நான் அதை சொல்ல வேணும் மற்றவனுக்கு. விருத்த சேதனமுடைய இறுதியா இறுதியத்துல யூதனானவன் கத்திரக்கு வந்து செய்வான், கத்திரக்கு வந்து செய்வான். அல்லேலூயா. அதான் வெதிரே இல்லை ஆண்டு எழுதி வச்சிருக்கார், பாவத்துக்கு எதிர்த்து நிப்பாட்டி ஒவ்வொரு முறையும் வரையில அந்த மனுஷன் ரோட்டில் கண்டா என்ன, மீட்டிங் நடத்துறது என்ன கண்டா என்ன, எந்த நேரமும் இந்த ஐயாவுக்கு இந்த ஐயாவுக்கு நாங்கள் சொல்லுங்கள் அப்பா சரியா, அப்பாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், சைக்கிளோட கறி எந்த முழுது வாரில் இருப்பேன், சின்ன பணியை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அன்றைக்கு அடிக்குமே அந்த மனுஷன் தொடர்ந்து சொல்லி 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 நாங்கள் கேட்கவே இல்லைன்னு சொல்லி ஞானசாமி இடத்துல சொல்லாமலே விட இல்லை, மறைச்சு வச்சு சொல்லி சொல்லி சொல்லி
அந்த மனுஷன் அன்னைக்கு விதைச்சது கர்த்தர் முளையே பண்ணினா இன்னைக்கு முளைச்சு நிக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள முளைக்க வேண்டாமா? உங்களுக்குள்ள முளைக்க வேண்டாமா? உங்களால என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு? நாங்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டும். ஒருவேளை சூழ்நிலை முடியா இருக்கலாம், சூழ்நிலைக்கு மேலான விரும்பினாங்க. அதனாலதான் உங்களுடையது என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் விருத்த சிந்தனம் அடைய பண்ணி விருத்த சேர்ந்த இருதயம் என்ன செய்யுமா? தன்னை தேவனுடைய வார்த்தையினாலே அலங்கரித்துக் கொள்ளும். அடுத்தது இருதயத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளும். மூன்றாவது மதியினத்தின் உறைவிடத்தை என்னுடைய இருதயத்திலிருந்து புடுங்கி எரிந்து போடும். தேவையில்லாத காரியம் அதிலிருந்து வரக்கூடாது. நாலாவது சொற்களை கட்டுப்படுத்தி உப்புள்ளதாய் எங்களுடைய வார்த்தை உப்பா சாரமேற்றப்பட்டதாக இருக்க தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இறுதியாக விசுவாசம் உள்ள இருதயம் விசுவாசத்தை பேச அறிந்திருக்கான். அஞ்சாவது காரியம் விருத்த சேதனம் உள்ள இருதயம் விசுவாசத்தை பேசுறதுக்கு அறிந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் தொடரட்டா முடிக்கட்டா விளங்குதா? காரியம் கஷ்டமா இருக்க விளங்க, எனக்கே கஷ்டமா தான் இருந்தது. தெரிஞ்ச முடிஞ்ச நிலையில அஞ்சு காரியத்தை கதனை கிருபை இல்லாத உனக்கு முன்னால வைக்க கத்த கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்னவா ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே தேவ புகழ்ச்சியை உண்டாகும். இதான் தலையங்கம். அந்த அஞ்சு காரியம் பார்த்தோம். முதலாவது காரியம் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும். ரெண்டாவது இருதயத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளும். என்ற இதுக்குள்ள இருந்துதான் கூடாத காரியங்கள் எல்லாம் வருது, அது வரக்கூடாது. இந்த இருதயத்துக்குள்ள இருந்து வர்றது தேவனுக்கு பிரியமானதான் இருக்க வேண்டும். பத்திரமா அதை பாதுகாத்துக் கொள்ளும். மூன்றாவது காரியம் மதியினத்தின் உறைவிடம். இதயத்துல இருந்து வம்புகள் வார்த்தைகள் தூஷணங்கள் விபச்சாரங்கள் எல்லாம் வழிபடுமா? அது வராதபடி தேவனுக்குள்ள தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி மதியினத்தின் இந்த உறைவிடங்கள் விருத்த சேதனம் உள்ள இந்தியத்துக்குள்ள வராதபடி இது ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் தூக்கி பிடுங்கி எறிந்து கிளீன் பண்ணி பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும். நான்காவது காரியம் சொற்களை கட்டுப்படுத்தும். அல்லேலூயா. தேவையில்லாத கதைக்காத தேவையானது மாத்திரம் என்ன தேவையானது? தேவையானது ஒன்று நல்ல பந்தமாரியால் தெரிந்து கொண்டார். அதே போல தேவனுடைய சமூகத்திலே சரி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் சரி கருத்தா சுருக்கமா அழகா பிரயோஜனம் உள்ளதை பேசும் ஆசிர்வதிக்கும். கடைசி அஞ்சாவது காரியம் திருத்த சேதனம் உள்ள இருதயம் விசுவாசத்தை மாத்திரமே பேசுறதுக்கு அறிந்திருக்கான். இந்த காரியத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு இயேசப்பாட்டை என்னை படைக்கிறேன்.
நம்ம ஒதுக்கப்படுகிறது. ஒப்பு கொடுத்து வியப்பிக்க விரும்புறீங்க, கருத்தா சுருக்கமா சொல்லுங்க.